மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த மடாலயத்தினுடைய சாமியார் வந்து கேட்குறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பழரசங்கள் தரட்டுமா இல்லது எங்களுடைய மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதாவது விசேஷமாக ஏதாவது இருக்கும், பழச்சாறுகள் நாம் குடிக்காத பழச்சாரா? சாரி சாமி, எங்களுக்கு நீங்கள் மடாலயத்தினுடைய சிறந்த பானமே கொடுத்துருங்க சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிளெயின் வாட்டர் கொடுக்குறாங்க, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு. அப்போ இவங்களுக்கு நம்மளை சீட் பண்ணிட்டார், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் தண்ணின்னு சொல்லியிருந்தான்னா நம்ம பழச்சாறு கேட்டிருப்போம். அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க சொல்லி இவங்களும் அதை மனசில் நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையிலையும் அந்த சாமியார் கேட்குறாரு, இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, பழச்சாறுகள் ஏதாவது தரட்டுமா இல்லை மடாலயத்தினுடைய சிறந்த பானம் போதுமாங்கிறார். சாமி, மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நேற்றே குடித்து பார்த்துட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு ஏதாவது பழச்சாறுகள் கொடுங்கன்னு சொல்லி பழச்சாறுகள் கேட்டு வாங்கி இவங்க சந்தோஷமாக குடிக்கிறாங்க. அது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு தண்ணியை கண்ணில் காட்டல, எப்போ தாகமாக இருந்தாலும் பழச்சாறு தான். தண்ணியில் பார்த்தா என்ன விசேஷம்? ஒன்றும் விசேஷம், இப்படி பிளெயினாக சாதாரண ஒரு மேட்டராக தான் தருது. ஆனால் என்ன விசேஷம்? பழச்சாறுகளில் ஏதோ விசேஷமான சுவை இருக்குன்னு சொல்லலாம், தண்ணியில் எப்படி என்ன விசேஷ சுவை இருக்குது? ஆனால் தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது, பழச்சாறுகள் இல்லாமல் இருந்துக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. பிற ஒரு வாரம் கழித்து பிள்ளைய எப்படி இன்றைக்கி கேட்குறாரு, இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும், பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களா? சாமி, எங்களுக்கு சிறந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும்